சர்க்கரை நோய் இன்னும் சத்து குறைபாடு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சர்க்கரை வியாதி அப்படின்றது ஒரு சத்து குறைபாட்டால் வரக்கூடியது. என்னது எப்படி அதெல்லாம் இல்லையா? சர்க்கரை வியாதினா ஒபீசிட்டி கூட டைரெக்டான தொடர்பு இருக்கு. உடல் பருமன் நிறையா சாப்பிட்டு சத்தெல்லாம் உடம்புல எக்கச்சக்கமாக இருக்குல்ல, சத்து குறைபாடுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னா பொதுவாக நினைப்பாங்க. ஓகே, அந்த தாட்டை அப்படியே வைங்க. சர்க்கரை வியாதிக்கு பொதுவாக பார்க்கக்கூடியது சயின்டிஃபிக்காக நம்ம பேசணும்னா பேங்க்ரியாஸ், இன்சுலின், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காக தான் உள்ளே போவாங்க. அந்த மாதிரி அப்ரோச்சில் பேசும்போது நிறைய பேருக்கு இதை பற்றி தெளிவாக புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மில் இந்த சர்க்கரை வியாதி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் தெளிவாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. நம்ம சர்க்கரை வியாதி, லைஃப் ஸ்டைல், டயட், இதை பற்றிலாம் நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸில் பேசியிருக்கோம். சயின்டிஃபிக்காக டயபெட்டிஸை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு புக்கோட ரிவ்யூ கூட போட்டிருக்கோம். முடிஞ்சால் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள், கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னா இந்த சயின்டிஃபிக் டெர்மினாலஜிக்குள்ளெல்லாம் போகாமல் சிம்பிளாக ஒருத்தருக்கு இந்த சர்க்கரை வியாதி இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏன் வருது அப்படின்றதுக்காக ஒரு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த வீடியோ. ஏன்னா இந்த மாதிரி ஆங்கிளில் யாரும் டயபெட்டிஸை பற்றி நான் பேசி பார்த்ததில்லை. ஆனால் இந்த மாதிரி சொன்னால் நிறைய பேருக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதனால் சர்க்கரை வியாதின்றது ஒரு சத்து குறைபாடு தான், அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடியது எல்லாமே உடம்பை பாதிக்கிற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்ப்போமே, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எல்லோரும் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்ப்போம். என்ன காலையில் எழுந்திரிச்சோனையும் டீ, காஃபி ஏதாவது குடிப்பீங்க. ஸோ அந்த காஃபி, கெஃபைன் அதெல்லாம் குடித்தோடனே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வரும், அதனால ஒரு ஸ்டிமுலேஷன் தான். அது உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்புறம் ஏதாவது காலையில் சாப்பிட்றது தோசை, இட்லி, பூரி அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுவோம். அதுவுமே பார்த்தோம்னா பூரி எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப மோசம், தோசை எல்லாமே என்ன, திரும்ப அதுலேயும் வரும் மாவுச்சத்து, இந்த கார்போஹைட்ரேட், இந்த விஷயங்கள் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமாகவே பசி வந்துடும். ஒரு 11 மணிக்கெல்லாமே செமையாக பசி வந்துடும். டீ குடிக்கிறோம் அப்படின்ற பேரில் ஒரு டீ பிரேக் அப்படின்ற மாதிரி இதில் ஒரு டீ குடிச்சிட்டு கூட ஏதாவது சமோசாவோ, போண்டா பஜ்ஜியோ, ஏதாவது ஒரு விஷயம், இல்லை ஒரு சோடாவோ அந்த மாதிரி குடித்து வயிறை ஒப்பிடுவாங்க. திரும்ப இதுலேயும் பார்த்தோன்னா சர்க்கரை, எண்ணெய், தேவையில்லாத இந்த ரிஃபைன்டு கார்ப் மாவுச்சத்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டா அடுத்து ஒரு மணி ரெண்டு மணி மறுபடியும் பசி வரும். அப்போது நல்லா ஃபுல் கட்டு கட்டுவோம். அதுவும் பார்த்தோன்னா ரைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிடுவோம். இப்போது ரைஸ் சாப்பிட்றதுன்றதுல ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நம்ம வெறும் ரைஸை மட்டுமே தான் சாப்பிட்றோம். காலையில் இட்லி தோசை, மத்தியானம் ரைஸு. இந்த ரைஸ்லேயும் பார்த்தோன்னா வெறும் காய்கறிகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் பொரியல் இவ்வளோண்டு இருக்கும். அது சும்மா அந்த ஒரு சாம்பார் ரசத்தை உள்ளே அனுப்புறதுக்காக லைட்டாக தொட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் சாப்பிடுவோம். ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருந்தாங்கன்னா அவங்க சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அதுவும் திரும்ப ஒரு கார்போஹைட்ரேட். சாயங்காலம் ஆச்சுன்னா மறுபடியும் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி, வடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். அதை தவிர ஏதாவது நான்வெஜ் மாதிரியே சாப்பிட்டாலும் சிக்கனாக இருக்கட்டும், இல்லை 65 அது இதுன்னு திரும்ப எண்ணெயில் போட்ட விஷயங்களாக தான் சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ்னாலும். ஸோ மறுபடியும் உடம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. நைட் ஆச்சுன்னா மறுபடியும் சாப்பாடு தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா ஏதாவது டிஃபன் ஐட்டம், ஏதாவது இட்லி தோசை, இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி, இல்லை மோசமாக, இல்லை பரோட்டாவாக இருக்கலாம், இல்லை அந்த ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு எல்லாமே உடம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம்தான். எதுவுமே ஒரு நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இப்போ இந்த அரிசி அந்த மாதிரி விஷயங்களாம் சாப்பிடக்கூடாதுன்றது இல்லை, நம்ம அரிசி மட்டுமே சாப்பிட்றோம் அதுதான் பிரச்சனை. இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம், ஒரு அரிசி மட்டுமே ஒரு நாள் ரெண்டு நாள்ன்ற மாதிரி இல்லாமல் இதை மட்டுமே தான் நம்ம பல வருஷமாக 20-30 வருஷமாக சாப்பிட்றோம், அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இதுவும் தவிர நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கூட பார்த்தோம்னா மேபி மாத்திரை மருந்து கூட பரவாயில்ல, மாத்திரை மருந்து கஷாயம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உடம்பு சரியில்லாதவங்க, ஏதாவது நோய்வாய்ப்பட்டவங்க எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலைமையில் இருக்கவங்க இன்னும் ஆரோக்கியமான உணவாக தான் சாப்பிட்டு உடம்பை மேம்படுத்தணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உடம்பு நோய்வாய்ப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு கூட மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிறது மூலமாக, இல்லை ஒரு கஷாயத்தை எடுத்துக்கிறது மூலமாக நிலைமை சரியாகாது, இன்னும் மோசமாக தான் ஆகும். ஒரு நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்றது கண்ட கண்ட சிப்ஸு, ஸ்நாக்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எது வேணா, இல்லை கெட்ட பழக்கம் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி இருந்தால் நிலைமை இன்னும் ரொம்ப ரொம்ப மோசம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த லிஸ்ட்டு, இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொன்னது எல்லாமே ஒரு 4 விஷயத்துக்குள்ளே அடங்கிடும்.
ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர், ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட், அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு. ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம மாறி 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 சாப்பிட்டுருக்கோம். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம். இதில் இந்த ரிஃபைன்டு ஆயில் இருக்குல்ல, அது ரொம்ப 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 மோசமான விஷயம். இப்போது கொஞ்சம் புதுசாக வர மாடர்ன் ஸ்டடீஸ்லாம் உங்களுக்கு டிஎன்ஏவே பாதிக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் கூட சொல்கிறாங்க. இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்டுக்கு நம்மளை தள்ளுறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நம்மளுடைய ஃபேட் செல்ல இதுங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு நம்ம உடம்போட இயங்குற நிலையவே மாற்றிடுது, ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுது. அந்த ரிஃபைன்ட் ஆயில் தான் நம்ம சாதாரணமாக சமைக்கிறதுக்குனாலும் சரி, இல்லை போண்டா பூரி பஜ்ஜி அது இதுன்னு எல்லா விஷயத்துக்கும் சரி, பெரிய கடைகள்லேயே நல்ல குவாலிட்டியான கடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடையிலேயே அவங்க ரிஃபைன்ட் ஆயில், டபுள் ரிஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஹெல்த்து அப்படின்னு நினச்சி ஹெல்த்தியாக நாங்கள் விற்கிறோம் அப்படின்ற மாதிரியாக ப்ரொமோட் பண்ணி அந்த உணவுகளை தான் கொடுப்பாங்க, அதுதான் எல்லோரும் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் இந்த ரிஃபைன்டு சுகர், ஸோ இந்த சர்க்கரைன்றது மோசமான விஷயம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுவும் இப்போ நம்ம சாப்பிடக்கூடியதில் இந்த ரிஃபைன்டு சுகர், அந்த நல்ல அந்த ஒயிட் சுகர் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய எலும்பு முதற்கொண்டு உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே பாதிக்கும் பயங்கரமாக. அப்புறம் இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட், இந்த மாவுச்சத்துக்கள் நம்ம சமோசாவாக இருக்கலாம், பூரியாக இருக்கலாம், பீட்சாவாக இருக்கலாம், பாஸ்தாவாக இருக்கலாம், எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா ஐட்டமும் இந்த ரிஃபைன்டு கார்பு இந்த விஷயத்துக்குள்ள தான் வரும். இதுக்காக நம்ம முழுமையான இதுவாக அரிசியாக எடுத்துக்கிட்டாலே அதுவுமே பாதிக்கும். நம்ம ஏன்னா நம்ம அதை மட்டுமே சாப்பிட்றோம், ஆனால் அதுங்க கூட சேர்ந்து இந்த ப்ராசஸ் பண்ண விஷயங்களை சாப்பிடும்போது இன்னும் மோசமாக பாதிக்கும் உடம்ப. கடைசியாக ப்ராசஸ்ட் ஃபுட், நம்ம கடையில் வாங்குகிற இன்ன பிஸ்கட்டு, சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கம்பெனியில் ஃபேக்ட்ரியிலிருந்து வேறு லெவலில் ஏதேதோ கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே போட்டு தான் வருது. ஆனால் இப்போ என்ன ஒரு இதுன்னா அது நார்மல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை யாரும் பெருசாக எடுத்துக்கிறதுல, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எங்கேயாவது பஸ்ஸில் ட்ராவல்லாம் பண்ணிங்கன்னா நடுவில் நிப்பாட்டினாங்கன்னா அந்த ப்ராசஸ்ட் ஃபுட் மட்டும்தான் இருக்கும் கடையில், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு அதெல்லாம் ஒரு காமன்ற விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அது ஏதோ உடம்புக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்றோம். ஆனால் ஒவ்வொரு கெமிக்கலும் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றது, நீங்கள் அந்த ப்ராசஸ் ஃபுட்டை நிப்பாட்டினீங்கன்னா உடம்பு எவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகுது அப்படின்றத உணரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக இந்த மார்க்கெட்டிங் அப்புறம் கம்பெனிகளே ஃபண்டு பண்ணி இதனால இந்தந்த பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட கொண்டு வருவாங்க. ப்ராசஸ் ஃபுட்டால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு ஸ்டடீஸ் வந்தால் அது வெளியே ஃபேமஸ் ஆகாது. இந்த கம்பெனி பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சாக்லேட் சாப்பிட்டா நல்லது, ஒயின் குடித்தா நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி அவங்களே செமையாக ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க ஸ்டடீஸ் இப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது. ஆனால் உண்மையாக ஒரு ஹானஸ்டாக நமக்கே தெரியும் இந்த மாதிரியான உணவுகள் உடம்புக்கு கெடுதல் தான். ஆனால் என்ன ஒன்றுன்னா அதுங்களாம் டேஸ்டியாக இருக்கும், அதுதான் விஷயம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அது சரி கிடையாது. இனிப்பு குழந்தைகளுக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்காக இனிப்பு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்க நிலமை என்ன ஆகும்? ஆனால் நம்ம அந்த மாதிரி உடம்பை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடும்போது உடம்பு பாதிக்கப்படும். ஸோ உடம்பு தாக்குதலுக்குள்ளாகிறதுனால அதை எதிர்கொள்கிறதுக்கு உடம்புக்கு நிறைய ஆற்றல் தேவை. அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பாக இருக்கலாம், உறுப்புகளாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை செலவு பண்ணி நம்மளை கொஞ்சம் தற்காத்து வச்சுருக்கோம். கண்ட கண்ட நூடுல்ஸ், பிஸ்கட்டு, அது இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம உயிரோடு தான் இருக்கோம். நம்ம உயிரோடு இருக்கோன்றதுனால ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிருவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே உடம்பு எவ்வளோ மோசமாக பாதிக்கப்படுது அப்படின்றது நமக்கு தெரியாது. அது திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு பெரிய வியாதியாக நமக்கு வரும்போது தான் தெரியும். அது மோஸ்ட்லி சக்கரை வியாதி அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ அந்த சக்கரை வியாதின்றது அதுலேருந்து சக்கரை வியாதி வந்துச்சுனாலே எல்லா வியாதியும் வரும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ அது சக்கரை வியாதி, இது ஒரு தனியான ஒரு இது அப்படின்னு புரிஞ்சக்கூடாது. நம்ம இவ்வளோ வருஷங்களாக தவறான உணவுகளே சாப்பிட்ருக்கோம். நம்ம உடம்பு தன்னோட சக்தியை மொத்தமாக இழந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு போயிருக்கு, அதுதான் விஷயம்.
ஸோ அதை சரி பண்ணுற மாதிரி நம்ம ஒழுங்காக சாப்பிடணும். அந்த சத்து குறைபாட்டை இது வரைக்கும் நம்ம உடம்பு இழந்த சத்து அந்த எனர்ஜியை சரி பண்ணணும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ப்ராசஸ் ஃபுட்டு நல்ல உங்களுக்கு பிடிச்ச அந்த இனிப்பான இந்த மாதிரியான உணவுகள் அதெல்லாம் தொடவே கூடாதுன்றது இல்லை, ஆனால் அதை மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கோம், அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு போருக்கு போகிறவங்க இல்லை எங்கேயாவது ஒரு மலையில் போய் மாட்டிக்க போகிறோம் வேறு எதுவுமே கிடைக்காதுன்ற மாதிரி இருக்கும்போது பேக்கப்பு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எப்பயாவது சாப்பிட்லாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அது நம்ம தினசரி உணவு முறையோடையே இரண்டரை கலந்துருக்கு, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம எதெல்லாத்தையும் சாப்பிடாமல் தவிர்த்துருக்கோம் அப்படின்றத பாருங்களேன். அசைவம் நம்ம சாப்பிட்றதே இல்லை. இல்லை நான் கறியெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எவ்வளோ சாப்பிட போகிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவீங்களா இல்லை ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடுவீங்களா? ஒரு பத்து பீஸ், சரி கால் கிலோ சாப்பிட்டாலும் என்ன பண்ணுவீங்க? நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு மசாலாலாம் தடவி அது மொத்தமாக மோசமான வகையில் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அசைவம், அது உங்களுக்கு எது வேணா இருக்கலாம், ஆடு மாடு கோழி வாத்து இதுதான் உங்களுக்கு பிடிச்ச என்ன கறியோ, கறி முட்டை மீன் இந்த பால் பொருட்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அசைவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அசைவத்தில் தான் உங்களுக்கு பியோரான ப்ரோட்டீனும் ஃபேட்டும் இருக்குது. அது உங்கள் உடம்போட பில்டிங் பிளாக், உங்களோட தசை வளர்ச்சினாலும் சரி உங்களோட அந்த ஹார்மோனல் பேலன்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அடிப்படையானது இந்த ப்ரோட்டீனும் ஃபேட்டும் தான். அதை நம்ம சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. கூட ஃபைபர், நமக்கு இந்த காய்கறிகள் அந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு காய்கறிகள்லேருந்து ஃபைபர்லாம் நல்லா கிடைக்கும். பழங்களில் உங்களுக்கு தேவையான இனிப்பு அந்த இனிப்பு டேஸ்ட்லாம் உங்களுக்கு பழங்களில் கிடைக்குது. ஸோ இந்த அசைவம் காய்கறி பழங்கள் இதுங்களை நல்லா நிறையா தாராளமாக சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்கள் உடம்புக்கு உண்டான எல்லா ஊட்டச்சத்தும் தாராளமாக கிடைக்கும். ஆனால் அதுங்களை பண்ணும்போது நீங்கள் அதை சரியான வகையில் சாப்பிடணும். இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப், ப்ராசஸ்ட் ஃபுட் இதெல்லாத்தையும் கலக்காமல் இதுங்களை சரியான முறையில் சாப்பிட்டீங்கனாலே போதும். ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான சத்துக்கள் தாராளமாக கிடைக்கும். இல்லையா, சத்துக்கு தான் நல்லா மாத்திரை சாப்பிட்றேன் கஷாயம் குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அது அப்படி வேலை செய்யவே செய்யாது. மாத்திரைகள், மருந்துகள், கஷாயங்கள் இது எல்லாமே என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்காலிகமாக சரி பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க, அதுதான் விஷயம். நீங்கள் அலோபதியாக இருந்தாலும் சரி சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி யாரை வேணால் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க உணவு முறை. நீங்கள் அலோபதியில் போனீங்கன்னா டயட்டுன்னு சொல்லுவாங்க, சித்த மருத்துவம்னா பத்தியம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்ணும், அதுதான் முதல்ல. அதை பண்ணும்போது மருந்துகள் கூட உதவி செய்யும், அதுதான் விஷயம். மருந்து சாப்பிட்றதுனால எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஏற்கனவே மோசமான நிலைமையில் இருக்கோம், கூட மோசமான உணவு பழக்கத்தில் இருந்தோம்னா சுத்தம் உடம்பு ஒன்றுத்துக்கில்லாமல் போயிடும். இன்னொரு விஷயம் கூட, கரெக்டாக சாப்பிட்ணுன்ற பேரில் தேவையில்லாத சப்ளிமெண்ட்டு, தேவையில்லாத ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து உங்கள் காசையும் வேஸ்ட் பண்ணி உடம்பையும் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கரெக்டான வகையில் அசைவம் நீங்கள் சாப்பிடும்போது குவாலிட்டியான ப்ரோட்டீன், குவாலிட்டியான ஃபேட்டு கிடைக்கும், உங்களுக்கு ஆரோக்கியம் சூப்பராகவே கிடைக்கும். உடம்போட அடிப்படை இயக்கத்துக்கே ப்ரோட்டீன் ஃபேட் ரெண்டுமே வேணும். அது நேச்சுரலாக இருக்கணும், உண்மையான ப்ரோட்டீன் ஃபேட்டாக இருக்கணும், அது உங்களுக்கு அசைவத்திலிருந்து கிடைக்கும். அதெல்லாம் இல்லையா, இப்போ அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணியா சாப்பிட்டாங்க அப்படிலாம் இல்லையே அப்படின்னா, ஆமாம் அவங்க அப்படியெல்லாம் சாப்பிடல. ஆனால் அந்த காலத்தில் என்ன விஷயம்னா அப்போது இந்த மாதிரியான தவறான உணவுகளே கிடையாது, இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர் இந்த மாதிரியான விஷயங்களே கிடையவே கிடையாது. அப்போ இருந்தது சுத்தமான மரச்சக்கை எண்ணெய். சர்க்கரைன்றது எப்பயாவது தான் சாப்பிடுவாங்க, ஸோ அவங்க ரெகுலரெல்லாம் எப்பயும் எதையும் சாப்பிட்டதே கிடையாது. அவங்களே நினைச்சாலும் சாப்பிட முடியாதுன்ற நிலைமையில தான் இருந்தது. ரொம்ப நல்லா வசதி படைச்சவங்களால் மட்டும்தான் அதெல்லாம் சாப்பிடவும் முடியும், அவங்களே நினைச்சாலும். இல்லையே முறுக்கு மிச்சரு அதிரசம் எல்லாம் சாப்பிட்ருக்காங்களே அப்படின்னா, ஆமாம் சாப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் ரிஃபைன்டு கார்பு அந்த மாதிரி இதில் தான் வரும். ஆனால் எப்போ சாப்பிட்டாங்கன்ற விஷயம் இருக்கு. அவங்க எப்பயாவது ஒரு செலிப்ரேஷன், ஒரு பொங்கல் பண்டிகை அந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ரெகுலராக சாப்பிடல, அரிசியை அவங்க எப்பயாவது தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதுதான் நிலைமை. சொல்லுவாங்களே விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு, ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே போகக்கூடாது. எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்டாலும் ஒரு மூணு நாள் தான் அந்த ஃபன், அதுக்கப்புறம் நிப்பாட்டிடணும். மூணு நாளுக்கு மேலே நீங்கள் மருந்தே சாப்பிட்றீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அது நீங்கள் சரி பண்ணியே ஆகணும். இதுதான் நம்மளுங்க அப்பயே சொன்ன விஷயம். ஸோ இப்போ நம்ம அதை முயற்சி பண்ணி தான் அந்த விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் அவங்களாம் இருந்தப்போ சாப்பிட்ட உணவே வேற, எல்லாமே சுத்தமாக இருந்தது, காற்று சுத்தமாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவும் சரியா இல்லை, நம்ம காற்று சரியா இல்லை, தண்ணி சரியா இல்லைன்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள். ஸோ அந்த காலத்தில் அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இதை வச்சு நம்ம இப்போ வாழ முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து ஆளுங்க அவங்களோட மைண்ட் செட்டே வேறு, அவங்களாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாகவே அவங்களோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப அதிகம். எதுவுமே சாப்பிடாம கூட அவங்க பாட்டுக்கு ஒரு கூடை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது விற்க போகிறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு போவாங்க, நடந்தே போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கூட நடப்பாங்க. நல்லா வெயிலில் வேலை பார்ப்பாங்க, கல் உடைப்பாங்க, இதுதோ பண்ணுவாங்க. அதை நம்மளால் இப்போல்லாம் நினச்சி கூட, நம்மளால் இப்போல்லாம் அரை மணி நேரம் கூட வெயில நிற்க முடியாது. அதுதான் இப்போ நம்ம நிலைமை. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை எதையுமே பின்பற்றாமல் நம்ம அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்பயாவது தவறான விஷயங்கள் சாப்பிட்டா பரவாயில்ல, ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷன், ஏதாவது ஒரு விருந்து அந்த மாதிரி இதுனா பரவாயில்ல. ஆனால் நம்ம இந்த மாதிரி தவறான உணவுகள் தான் ஒரு நாள் முழுவதும் சாப்பிட்றோம், வருஷ கணக்காக அதை தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடம்பு செமையாக பாதிக்கப்படுது, உடம்புல சத்து குறைபாடு ரொம்ப பயங்கரமாக ஏற்படும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மொத்தமாக நிப்பாட்டிட்டு, ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்பு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, இது எல்லாத்தையும் மொத்தமாக நிப்பாட்டிட்டு நல்லா அதிகமான அளவில் அசைவம், காய்கறி, பழங்கள், ஸோ இதுங்களாம் சாப்பிட்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நம்மளால் ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்குவேன், பேலன்ஸ்டாக சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரியான நிலைமையில நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன இவ்வளோ நாள் பண்ண தப்பை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற அளவு சரியான உணவுகளை சாப்பிடணும். ஸோ அது நீங்கள் ஒரு நல்ல அசைவம், காய்கறி, பழங்கள் இதுங்களை அதிகமாக சாப்பிட்ணும். இது நீங்கள் மேபி ஒரு டயட்டுன்ற பேரில் வச்சா மியூக்கஸ்லெஸ் டயட், கார்னிவோர் டயட், பேலியோ டயட், கீட்டோ டயட்னு எக்கச்சக்கமான டயட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மாதிரியான ஒரு டயட்ஸில் போயிட்டு உடம்பை நல்லா ரெடி பண்ணி, ஹீல் பண்ணி, டீடாக்ஸ் பண்ணி உடம்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு டயட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா இன்னும் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்பப்போ சாப்பிடக்கூடிய அந்த தவறான விஷயங்களை அதை சமாளிக்கிற அளவுக்கு உடம்பு கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெறுமனே அந்த தவறான விஷயங்களையே முழுமையாக சாப்பிட்டுட்டு எக்கச்சக்கமான உடல் நலம், அது மட்டும் இல்லை மனநலம் சம்மந்தமான பிரச்சனை, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வர்றதுக்கும் இந்த தவறான உணவு முறை, வாழ்க்கை முறை தான் காரணம். இதெல்லாத்தையும் பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதுங்களை பாருங்கள். உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி வைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே சஜஷனில் வரமாட்டேங்குது. இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.